ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். என் ஃபேஸை பார்த்தா தெரிய நல்லா உறங்கி முழிச்சு நிற்கிறேன். சரி, எப்படியாவது நம்ம பிளாக் இன்றைக்கி அப்லோட் பண்ண, ஒரு நாள் விட்டு விட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பிளாக் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அதுவும் ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். அது வந்து என்னென்னு காணிக்கிறேன், அதை போட்டு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு மூணுனா உண்டு, ஒன்று அங்கே எடுத்து வச்சுக்கணும். லாக்டோ காலமின் கம்பெனி, அதில் உள்ள ஃபேஸ் வாஷ். இது வந்து 100 ml. இது வந்து இப்போ ஆஃபரில் இருக்குது. அப்போ வந்து மூணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 198 ரூபா. நான் வந்து மூணாட்டையும் வாங்கிடலாம். ஒன்று நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க வச்சுருக்கேன்னு என்ன இருக்குது. இதுதான் நல்ல வாசனை, நல்லா இருக்குது. நான் வந்து மாமா எர்த்து தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா எர்த்து தீர்ந்து போச்சு. சரி, நம்ம வந்து இது வந்து ஆஃபரில் இருக்கிறத பார்த்தோன்னா சரி வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து தான் சூப்பராக பேக் பண்ணி, இது வந்து நேரத்துக்கு தான் ஆர்டர் கொடுத்தேன். நேரத்துக்குள்ளே ஆர்டர்லேயே இது வந்தது. நாளைக்கு வரணும், நான் எங்கே நாளைக்கு வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சூப்பராக வந்து சேர்ந்துருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் தீர்ந்துட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 1 மினிட் அந்த ரூமில் ஒன்று இருக்குது. காஸ்மெட்டிக் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மாய்ஸ்சர் வாங்கணும், அதுக்கப்புறமா ஃபேஸ் க்ரீம் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன் வாங்கணும், இந்த மாதிரி. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிவ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 1.5 வருஷம் இங்கேருந்து இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா ஒருக்க போய் தான் வாங்கினேன். இது வந்து 250 ml தீரக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு, சரி இதெல்லாம் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்து வாங்கினோம். 11:45 போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு திருப்பி வரேன்னா கஷ்டம். அதனால சரி நமக்கு டக்னி வகையில் வரதில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும், என் நல்ல பிராண்டா அப்படின்னு பார்த்து வாங்கணுமா. அப்போ சரி, நான் வந்து பெட்டினை அவசியம் உள்ளது வந்து லிப்ஸ்டிக். 2-3 நாளாகிட்டே பிள்ளைங்க வந்து லிப்ஸ்டிக் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த லிப்ஸ்டிக் தான் நான் போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் மாஞ்சிட்டு, இது வந்து கொஞ்சம் லோக்கல் தான் நினைக்கிறேன். நான் வந்து பேர் லிபோனின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் லோக்கல் ஐட்டங்கள் தான் இது, அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வந்து ரிமூவர் இருக்கலாம், நெயில் பாலிஷ் இதெல்லாம். இது அன்னைக்கு வந்து கடையில் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு வேண்டி 5 விரலையும் போட்டேன். இது வந்து ரிமூவர் இல்லாததுனால ரிமூவ் பண்ணாமல் புதுசாக அடிக்கவும் முடியலை. சரி நம்ம வந்து இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஐப்ரோ பென்சில் வந்து, இது வந்து டேஸ்லர் தானே, வாங்கிட்டேன். இந்த விலை வந்து 50 ரூபா. அதுக்கப்புறமா வேறு என்ன, நெயில் கட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தான் இருக்கும், ஆனால் தரச்ச மீது கிடைக்காது. இன்றைக்கி பிள்ளைங்க ஒரு 4 நாளாட்டே தேடிட்டே இருக்கேன், கிடச்ச பாடில்லாம். இன்றைக்கி நல்லா தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. சரி வாங்கிடுவோம், ஒன்று வச்சுட்டு இருக்கதா, சரி ரெண்டாட்டு வச்சுட்டு பண்ணிட்டு, சரி இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கினேன். நெயில் கட்டர் வெறும் 35 ரூபா தான். இதெல்லாம் வாங்கிட்டேன். இனி வந்து நமக்கு வந்து ஃபேஸ் க்ரீம், ஃபவுண்டேஷன், என்ன 2-3 சாதனங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இந்த இது வந்து சூப்பராக பேக் பண்ணி தந்திருந்தாங்க. அழகாக வந்து எனக்கு வாசனை நல்லா பிடிச்சிருக்கு. மாமா எர்த்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், மாமா எர்த்து வந்து ஒரு மைல்டான ஒரு வாசனையாக இருக்கும். யாருக்குமே பிடிக்காது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தான், எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணா இல்லை கிளீன் என்னென்னு போட்டிருக்காங்க, ஃப்ளேவர் வந்து தனியாக போட்டது போல் இல்லை, என்ன ஃப்ளேவர் அப்படின்னு கேட்டு. சரி எனக்கு பிடிச்சிருக்கு, பிள்ளைங்களுக்கு எப்படின்னு தெரியல. சரி ஓகே. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய ஏடிஎம் வந்து காணாமல் போயிட்டு, ஏடிஎம் கார்டு. நானும் ஹஸ்பண்டும் அன்னைக்கு வந்து ஏடிஎம்ல போய் பைசா எடுக்க போனோம். அப்போ அங்கே வந்து நாங்கள் விளையாடி அப்படின்னா, ஹஸ்பண்டு சொன்னாங்க நான் வந்து ஏடிஎம் அதில் வந்து இப்போ இந்த ஏடிஎம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எஸ்பிஐ தான். அந்த பாக்ஸ் இருக்கலாம், கீபோர்டெல்லாம் கொஞ்சம் உள்ளாடி இருந்தது போல் இருக்கும். அப்போ நம்ம உள்ளாடி தான் ப்ரெஸ் பண்ணி நமக்கு செய்யணும். அப்போ நான் எங்கள்கிட்ட இருக்குன்னு, அவங்க இது வரைக்கும் வந்துட்டு இல்லை, சொல்லுவேன் நம்மலாம் போகும்போது கண்ணாடி தான் கொண்டுட்டு போனோம் அப்படின்ட்டு. கண்ணாடி வீட்டில் வந்து ஆனால் தான் கொண்டுட்டு போகல. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கு தான் கண்டு தெரியாது, எனக்கு பாரு, நான் டக்கு டக்குன்னு அடிக்கங்கிட்டு 2-3 நேரம் டக்கு டக்குனே அடித்தாங்க. அடித்தா அது வந்து தப்பாயிரும், ஒன்றும் மிஸ்டேக்னால. இப்போ வந்து நமக்கு வந்து கோட் நம்பர் அடிக்கணும்னா, அதில் ஒரு நம்ம 4 நம்பரில் ஒன்று டகனி அவங்களுக்கே மிஸ் ஆயிரும். அது அப்படி அப்படி போயிட்டே இருந்தது. அப்போ சரி தள்ளுங்க, நானே எல்லாமே செய்தேன் அப்படின்ட்டு நான் அடிச்சுட்டு ரூபாய் எடுத்தாச்சு. ஏடிஎம் கார்டை வச்சுட்டு வந்தோம். சில ஏடிஎம்மில் வந்து ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரூபாய் எடுக்கணும். சில ஏடிஎம்மில் வந்து ஃபஸ்ட்டு ரூபாய் எடுத்துகிட்டு அப்புறம் கார்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு அந்த ரூபாய் எடுக்கிறோம்ல, அதுதான் நமக்கு வந்து கேரிங்காக இருக்கும். அது கேரிங் ப்ளஸ் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். கார்டு வந்ததுக்கப்புறம் தானே அது வரைக்கும் அது வர்றதில்ல அப்படின்னு. இது வந்து ரூபாய் எடுத்துகிட்டு இது ஆனையினால வசமாக 2.5 மாட்டிக்கிட்டோம். ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த கார்டு எப்பவுமே ஹஸ்பண்டு கையில் தான் இருக்கும். நானும் நினச்சிக்கிட்டேன் அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். 3 நாள் கழிஞ்சு திருப்பி அவங்களுக்கு ரூபாய் அங்கே வச்சு எடுக்கணும். அப்போ அதுக்கு வேண்டி பார்க்கப்போ பர்ஸில் இல்லை ஏடிஎம் கார்டு, இங்கே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இங்கே இல்லை.
அப்புறமா என்ன செய்தோம் திடீரா, நான் எல்லாம் தேடி எடுத்து பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம பர்ஸே நாளைக்கு ஏடிஎம்க்கு பூத்துக்கு போச்சுட்டு நான் பர்ஸே கொண்டு போகலை, ஹஸ்பண்டுக்கு பர்ஸ்லேருந்து தான் ஏடிஎம் எடுத்து தந்தாங்க, இப்போ அவங்க தான் அங்கே வச்சுருப்பாங்கன்னு. 4 நாளைக்கு அப்புறமா நான் வந்து போய் பார்க்க போனோம், அங்கே இல்லவே இல்லை. சில பூத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேப்பர் எல்லாம் நம்ம பில்லெல்லாம் வருதுல்ல ரசீது அதெல்லாம் ஒரு டஸ்ட்பின் நிறைய குமிச்சு போட்டிருக்கோம், இல்லைன்னா ஒரு மூலையில் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அன்றைக்கி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குது, அது கிடைக்கவே இல்லை. சரி அப்படின்ட்டு வந்துட்டோம். சரி நான் வந்து அப்போது அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், சரி ஓகேன்னு விட்டாச்சு. அப்போ வந்து இனி நமக்கு அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணணும்ல, இது கேரளா அக்கௌண்ட். அப்போ அங்கே வந்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி வந்து மிஸ் ஆகிட்டு பிளாக் பண்ணினேன். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எனக்கு பேரில் உள்ள ஏடிஎம் கார்டு உண்டு, அதுவும் வந்து இதே போல் ஆகிட்டு, இதே போல் நான் வந்து பிளாக் பண்ணதுக்கு வேண்டி நான் வந்து லெட்டர் சென்ட் பண்ணி கொடுத்தேன். அதில் வந்து மலையாளத்தில் எழுதினேன். இப்போ வந்து என்னுடைய மலையாளம் நான் எப்படி எழுதுகிறேன், சிம்பிளாக தான் எழுதுகிறேன். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் போட்டு நம்பர் எழுதுகிறேன். இதிண்ட ஏடிஎம் கார்டு இன்னலே காணாது போயதானோ, அதுகொண்டு ஏடிஎம் கார்டு பிளாக் செய்யணே என்று அபேஷிக்கணும் அப்படின்னு நானே அழகாக மலையாளத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள். மலையாளத்தில் இது வந்து கொஞ்சம் அதாவது தலைகீழியாக தெரிஞ்ச மாதிரி தெரியுதுல்ல. இது வந்து எதுக்காக நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு பாஷை தமிழ் இங்கிலீஷ் நமக்கு ஓரளவு தெரிஞ்சாலும் இன்னொரு பாஷை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம படித்து வைக்கிறது அதுக்கு நல்ல இதுதான். சிலவங்க தெலுங்கு அந்த மாதிரிலாம் படித்து, அவங்க கேரளாலலாம் இருக்கப்போ சிலவங்களுக்கு தெலுங்கு அந்த மாதிரிலாம் தெரியும். என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக பெங்களூர் சைடில் கர்நாடகா சைடில் தான் பிள்ளைங்க வந்து நர்சிங் எல்லாம் படிக்க போவாங்க. அதனால் அங்கே போனால் வந்து நமக்கு ஹிந்தி தான், ஹிந்தி அவங்களும் மெயினாக நல்லா தெரியும். கேரளா பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா ஹிந்தி தெரியும், அதனால தான் ஈஸியாக அவங்க வந்து நர்சிங் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு அந்த மாதிரிலாம் போகிறாங்க. நமக்கு நம்மளால் அதெல்லாம் முடியாது ஹிந்தி. இப்போ அஸ்வினெல்லாம் 5ஆம் கிளாஸ் ஹிந்தி படிக்க நல்லா கஷ்டப்படும், ஆனால் இவளுக்கு நம்ம அச்சுக்கு வந்து வெள்ளம் போல் தண்ணி போல் பாட்டு படிச்சுடுவான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மனசு வச்சு படித்தா ஓகேயா இருக்கலாம். சரி இது வந்து அந்த மாதிரி ஒரு பாஷை, நான் வந்து 12 வருஷம் நம்ம கேரளாவில் இருந்தாலும் ஒரு பாஷை வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது அது எனக்கு ப்ரௌடாக தான் இருக்குது. அந்த மாதிரி அது எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு காப்பி எடுத்து ஹஸ்பண்ட்கிட்ட சைன் வாங்கி, அவங்க அன்றைக்கி வந்திருந்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, சைன் வாங்கி கொடுத்தாச்சு. அங்கே நான் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் என்ன பார்க்கவே இல்லை, இன்றைக்கி அடித்து பார்த்தேன், இன்றைக்கி வந்து ரிங் ஆச்சு ஆனால் எடுக்கலை. அப்போ ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், அவங்க வந்து இப்படி தான் அன்றைக்கி டைரெக்டாக அவங்க போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி தெரியல இன்றைக்கி, சரி ஓகே அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதனால நமக்கு ஏடிஎம் கார்டு இதுக்கு முன்னே என்ன கொண்டு காணாமல் போச்சு, அப்போ அதுக்கு வந்து 350 ரூபாய் 54 ரூபாய் என்னமோ பே பண்ணி தான் அடுத்த ஏடிஎம் கார்டு நாங்கள் வாங்கினோம். அதுபோல் நம்ம பொருளை நம்மளே சூஷிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பைசா வந்து தவற விடண்டோம், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா 3 நோட்டீஸ் வீட்டு மிட்டத்தில் கடந்து என்னென்னு பார்த்தேன், சூரத் அன்னை சாரீஸ் வழங்கும் சிறப்பு விற்பனை, ஆடி ஆஃபர் விற்பனை 10% முதல் 50% வரை, ஆரம்ப நாள் 6ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி வரை, ஓகேவா. அதுக்கப்புறமா இதில் வந்து நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்னலாம் வேணுன்னு போகிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, அதனால சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி நமக்கு வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் அது இது எல்லாமே வாங்கணும்னு நினச்சேன், பாதி வாங்கியிருக்கேன், பாதி வந்து என்னதான் வாங்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஊர் கடற்கரை இருக்குல்ல, லெமூர் கடற்கரை, இந்த கடற்கரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல ஃபேமஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா நாங்கள் வந்து லெமூர் கடற்கரை ஒருக்க போனோம், எப்போ இல்லை ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ சும்மா அந்த லெமூர் கடற்கரை அப்படின்ட்டு விட்டுட்டோம், ஆனால் அது இப்போ வந்து ஃபேமஸ் ஆச்சு. எப்போ அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர்ஸ் படித்த ஒரு 12 பேர் அந்த கடற்கரையில் போய் மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து, அது வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போகும், அந்த வீட்லேயும் ஒரு பையன் டாக்டருக்கு படித்து முடிச்சிட்டான். அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு இருந்து அதுக்கு வேண்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த டைமில் தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க, வந்த இடத்துல லெமூர் கடற்கரையில் போய் அப்படி இறந்துட்டாங்க. அது அங்கே வந்து இப்போ வந்து நல்ல காற்று, நல்ல அலை அங்கே அந்த அத்தத்துலேருந்து இங்கே அத்தம் வரது மாதிரி. நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அது என்ன இதில் இருக்க கூட அந்த கிளிப்பு வந்து அட்டாச் பண்ணுறேன்னா அந்த மாதிரி இருக்குது. அதனால் கடற்கரை போகுது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிதான் நல்லது. ஏன்னா எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனிக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமையா சனிக்கிழமை நாங்கள் ஃபேமிலியோட கடற்கரைக்கு கன்னியாகுமரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். என்னென்னா இந்த லீவு பெரிய அளவில் நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியலை. நான் மட்டும் ஒருக்க கேரளாவுக்கு போனேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து பத்மநாதபுர கோட்டைக்கு போனோம், அப்புறமா தக்கலை சைடு இன்னும் ஏதோ ஒன்றுக்கு போனோம், வந்துட்டேன்.
பெரிய அளவில் லாங் அந்த மாதிரிலாம் போகலையா, அப்போ பிள்ளைங்களுக்கு அது ஏதோ ஒரு ஏதோ ஒன்று ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி தோணுச்சு. இப்போ ஃபேமிலிக்கு வேறு டென்தா, சரி நம்ம இந்த தடவை போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா சனிக்கிழமை அப்படி போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு நாங்கள் இருக்கோம். அப்போ இன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். அப்போ நினச்சி சரி இதுவும் வேண்டாம், லெமூர் கடற்கரைன்னு இல்லை எந்த கடற்கரையுமே போகாமல் இருக்கையும் தான் நல்லதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போ சரி நம்ம இந்த தடவை போகலான்னு விட்டுட்டோம். சரி ஓகே. அப்போ வந்து இன்னைக்கு வந்து நமக்கு பெரிய அளவில் கிச்சன் பிளாக், கிச்சனில் பிளாகாட்டு இல்லை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைட்டாக நான் ஒன்று காண்கிறேன். கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம்லாம், வந்த உடனே நல்லா மீனெல்லாம் வறுத்துட்டேன், ஒரே இறைச்சலாக இருக்கும். வந்துட்டேன் என்னென்னா அந்த மீனை நிறைய நேரம் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல இதாகிடுச்சு. சரி ஓகே. இங்கே வந்து ரசம் வச்சேன், ரசம் வந்து டேஸ்ட்டே வரல, நல்லாவே இல்லை. மீன் வந்து இந்த மாதிரி பொறிச்சு நானும் மாமன் நேரம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இனி பிள்ளைங்களுக்கு இருக்குது. அப்படியே கீரை வாங்கிட்டு வந்தேன், இதாவது இப்போ சொன்னேன்னா இல்லையோ, கீரை வந்து நல்லா கழுகி கொஞ்சம் தண்ணியெல்லாம் போகிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் இறைச்சி எல்லாம் நல்லா ஃபுல் ஆகிட்டு, இது வந்து வேஸ்ட்டு, இது வந்து வேஸ்ட்டு சரியா, இது வந்து வேஸ்ட்டு நம்ம வந்து வெளியே கொண்டு களையணும். அந்த நேரம் இதை வந்து வெளியே போட்டுற வேண்டியதுதான். இது இன்றைக்கி ஒரு பெரிய மீன் வாங்கினேன், 200 ரூபாய்க்கு விளமீன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அது விளமீன் கிடையாது. அந்த விளமீனையும் கழுகி அதை வந்து ரெண்டு கண்டெய்னர்லையாட்டு போட்டு வச்சுட்டேன், ரெண்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். அது கழிஞ்சிட்டு இங்கே வந்து சிக்கன் இருக்கலாம், சிக்கன் இதில் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து என்ன மீன் இருக்குது, நெத்திலி மீனோ, இதில் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்தேன், அது இருக்குது. சாலை மீன் தான் இன்றைக்கி நம்மளை வந்து சொதப்பிச்சு, அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம கிச்சன் இன்னைக்கு இவ்வளோந்தான். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கேன் எடுத்து வச்சுக்கேன்னு சொன்னேன்ல, அந்த வேஸ்ட்டு துணி தான், அதை வந்து நான் வந்து தூரக்கு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து என்ன ஒரு சாக்கு, சின்ன சாக்கு, ஆனால் இந்த துணி வந்து வேஸ்ட்டு தான். இது வந்து நல்லா ஓவராக போட்டு போட்டு அடித்து அந்த மாதிரி இருக்கோம்ல, அந்த மாதிரி இது யாருக்குமே கொடுக்க முடியாது. சரி இது வந்து நேரத்தை எடுத்து வச்சுருக்கேன், இதில் என்ன கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேம்னா ஒரு ஃபுல் சாக்கு ஆயிடுமா, ஆனதுக்கப்புறமா எடுத்து கொடுத்துடலாம், எடுத்து வேஸ்ட்டில் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே. அப்போ வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் நம்மளுடைய வ்ளாகுன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைனா எதுனாலாம். இதுக்காக மெயினான இருந்ததுன்னா ஏடிஎம் கார்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துட்டுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சரி ஓகே, இன்றைக்கி வந்து இதை இதோடி வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே பாய்.